கேஜிஎஃப் 1 படத்துல அந்த ஹீரோ கீழே விழுந்த பண்ணை எடுத்து தூசிய தட்டி விட்டுட்டு அந்த அம்மாவை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவாருங்க, எவனை பார்த்தும் பயப்படாது, இங்க எவனும் உன்னை விட பலசாலி இல்லை, இந்த உலகத்துல தாயை விட பெரிய சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்ணை கொடுப்பாரு. பின்னாடி தன்னானே நானே நானே அப்படின்னு மியூசிக்கோடு பார்க்கறதுக்கு செம்ம மாசா இருக்கும்ல. இது படத்துல வர்ற சீன், ஆனா இதை விட ரியல் லைஃப்ல மாசா நடந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட் கதையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். என்பதெல்லாம் உயர்வு, நான் உங்கள் JR. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்துல 1956 பிறந்தவங்க தான் சுமித்ரா தேவி அவர்கள். இவங்க குடும்பம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏழ்மையான குடும்பங்க. அன்னைக்கு காலகட்டத்தில் இவங்க மூணு வேளை சாப்பிடணும்னு ஆசைப்படலையா, மூணு வேளை ஒரு கஞ்சியாவது குடிக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்டாங்களாம். ஆனால் மூணு வேளை கஞ்சி கிடைக்கிறதே அவங்களுக்கு பெரிய தட்டுப்பாடாக இருந்தான். சரி, நம்ம பிறந்த வீட்டில் தான் கஞ்சி குடிக்கவே இப்படி கஷ்டப்படுறோம், நம்ம கல்யாணம் ஆகி போகிற வீட்டிலேயாவது மூணு வேளை சாப்பாடு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. காலங்கள் உருண்டோடுது. 1970 காலகட்டத்தில் இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. இவங்க கணவரும் சாதாரண கூலி வேலை தான் பார்க்குறாரு. இருந்தாலும் அட்லீஸ்ட் மூணு வேளை சாப்பாடு போடக்கூடிய அளவுக்கு அந்த குடும்பத்தில் கொஞ்சம் வருமானம் இருந்துச்சு. அதை வைத்து ஓரளவு வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அடுத்தடுத்து மூணு குழந்தைகள் இவங்களுக்கு பிறக்குது. அதனால மறுபடியும் குடும்பத்துல ரொம்பவும் வறுமையை சந்திக்கிறாங்க. மூணு வேளை சாப்பிடுறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்பதான் சுமித்ரா தேவி அவர்கள் யோசிக்கிறாங்க, கணவன் மட்டுமே வேலைக்கு போனா சரிப்படாது, மூணு குழந்தைகள் ஆயிப்போச்சு, இனி நம்மளும் வேலைக்கு போனாதான் இந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. தனக்கு தெரிந்த சின்ன சின்ன வேலைகள், வீட்டு வேலைகள், அந்த மாதிரி பல வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க கால் கடுக்க பல வேலைகளை பார்த்தும் அவங்க போற இடங்கள்ல சரியான சம்பளமே அவங்களுக்கு கிடைக்கலையா. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தான் அவங்க இருந்த ஊரில் உள்ள ஒரு மாநகராட்சியில் அவங்களுக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி வேலை கிடைத்தது. அதாவது குப்பைகளை கூட்டி அள்ளக்கூடிய வேலை. இதுவும் ஒரு டெம்பரவரியான வேலை தான், ஆனால் ஓரளவு நல்ல சம்பளம் கிடைச்சிது. சொன்ன தேதியில் சரியான சம்பளத்தை கொடுத்தாங்க. அதனால இந்த வேலையை தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி குடும்பத்தில் அவங்க ரெண்டு பேருமே ஓரளவுக்கு வேலைக்கு போனதால் கொஞ்சம் வறுமை குறைந்தது. அவங்க இந்த துப்புரவு வேலையை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காலங்கள் உருண்டுவது. கிட்டத்தட்ட 15-20 தன்னோட 50 வரைக்கும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதன் பிறகு அவங்களோட பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க. அவங்களும் ஏதோ படிச்சு ஒரு வேலைக்கும் போயிட்டாங்க. அதனால பிள்ளைங்க எல்லாம் சொல்றாங்க, அம்மா நீங்க எதுக்கு இன்னும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, இந்த வேலையிலிருந்து நின்றுங்க, நாங்க உங்களை இனிமே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு அவங்க அம்மா மறுத்துட்டாங்க, என்னோட கை கால் நல்லா இருக்க வரைக்கும் நான் சொந்தமா உழைச்சுதான் சாப்பிடுவேன், யாரோட தயவுலையும் நான் இல்லை, கடைசி வரைக்கும் நான் வேலை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படியே காலங்கள் உருண்டோடுது. கிட்டத்தட்ட 55 மேலையும் அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த சுமித்ரா தேவி அம்மா இந்த வயசுலயும் இப்படி சுறுசுறுப்பா வேலை பார்க்கறத பார்த்து கூட வேலை பார்க்கறவங்க எல்லாரும் கேட்பாங்களாம், ஏமா இந்த வயசுலயும் இப்படி வேலை பார்க்குறியே, உன் பிள்ளைங்க எல்லாம் வேலைக்கு போகுதா இல்லையாம்மா அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு என் பிள்ளைங்க எல்லாம் நல்ல வேலைக்கு போயிட்டு தான் இருக்காங்க, நான் தான் நம்ம உழைச்சி சாப்பிடணும்னு தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை தொடர்ந்து தன்னுடைய 60 வரைக்கும் துப்புரவு தொழிலாளியா வேலை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து 30 இந்த மாநகராட்சியில தான் வேலை பார்த்தாங்க. இவங்களுக்கு 60 ஆயிடுச்சு அப்படின்றனால இனிமேலும் உங்களை வேலைக்கு வச்சுக்க முடியாது அப்படின்னு அந்த மாநகராட்சி நிர்வாகம் சொல்லிட்டாங்க. அதனால இவங்க வேலை பார்த்து முடிக்க வேண்டிய கடைசி நாளும் வந்தது. இவங்களுடைய கடைசி வேலை நாள் அன்னைக்கு அந்த மாநகராட்சி நிர்வாகம் கூட வேலை பார்த்த அந்த துப்புரவு தொழிலாளிகள் எல்லாருமா சேர்ந்து இன்னைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே, அதனால உங்களை கூப்பிட்டு அப்படியே பாராட்டிட்டு இவங்களுக்கு ஒரு சேலையை கிஃப்டா கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சேலையை கிஃப்டா வாங்கி வச்சிருந்தாங்களாம். இவங்களுடைய கடைசி வேலை நாள் அன்னைக்கு தொடங்க போகுது. அந்த மாநகராட்சி நிர்வாகிகள் கூட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் எல்லாருமே வந்துட்டாங்க. இவங்களுக்கு அந்த சேலையை பரிசா கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்க போற நேரத்துல அந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் கார் வந்து சர்ரு நிக்குது. அதுல இருந்து ஒருத்தர் மாசா இறங்கி வராரு, நான் வந்து இந்தியன் ரயில்வேஸ்ல மிகப்பெரிய இன்ஜினியரா இருக்கேன், நான் தான் சுமித்ரா தேவி அவர்களுடைய மூத்த மகன், எங்க அம்மா என்னை இந்த வேலை பார்த்து தான் இவ்வளவு நல்லா படிக்க வச்சாங்க, இன்னைக்கு தான் அவங்களோட கடைசி வேலை நாள், அதனால இந்த பாராட்டு விழால நானும் கலந்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவர் உள்ள வந்து பேசிட்டு இருக்கும் போதே மறுபடியும் இன்னொரு சிவப்பு கலர் கார் வந்து சர்ற நிக்குது. அதுல இருந்து ஒருத்தர் இறங்குறாரு, நான் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மிகப்பெரிய டாக்டரா இருக்கேன், நான் தான் சுமித்ரா தேவி அவர்களுடைய 2 மகன், இன்னைக்கு எங்க அம்மாவோட கடைசி வேலை நாள் இல்லையா, அதுக்காக நீங்க அவங்களை பாராட்ட இங்க வந்திருக்கீங்க, அதனால நானும் இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு.
இப்படி சுமித்ரா தேவி அவர்களுடைய இரண்டாவது மகன் பேசி முடிக்கும் போதே சைரன் ஒளி சத்தத்தோட ஒரு வெள்ளை கலர் கார் வந்து நிக்குது. யாரா இந்த நேரத்துல, யாரோ உயரதிகாரி வந்துட்டாங்க போல அப்படின்னு மாநகராட்சி ஊழியர்கள் நிர்வாகிகள்லாம் அவசர அவசரமா பாக்குறாங்க. அந்த கார்ல இருந்து ஒரு கலெக்டர் இறங்கி வராரு. நான் பீகார் மாநிலத்தில் உள்ள சிவாஞ்சலி மாவட்டத்தினுடைய மாவட்ட கலெக்டர், நான் தான் சுமித்ரா தேவி அவர்களுடைய மூன்றாவது மகன், எங்க அம்மாவோட கடைசி வேலை நல்ல, அதான் இந்த விழாவுக்கு இன்னைக்கு நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. அங்க கூட வேலை பார்த்த சக ஊழியர்கள், மாநகராட்சி நிர்வாகிகள் எல்லாருமே இவங்க மூணு பேரையும் பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா சுமித்ரா தேவி அம்மாவினுடைய மூன்று மகன்களும் இவ்வளவு பெரிய உயர் அதிகாரிகள் அப்படின்னு அவங்க கூட வேலை பார்க்குற யாருக்குமே தெரியாதுங்க. எங்க அம்மாவுக்கு இந்த பெருமையெல்லாம் பிடிக்காது. ஆனா இன்னைக்கு எங்க அம்மாவோட கடைசி வேலை நாள், இன்னைக்காவது எங்க அம்மாவை நாங்க கௌரவப்படுத்தணும்னு தான் நாங்க மூணு பேருமே இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மூணு பேருமே நேரா தன்னுடைய அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. இதை தொடர்ந்து இந்த மூன்று மகன்கள்ல ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாரு. எங்க அம்மா கிட்ட இருந்து நாங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே நம்ம வறுமையில இருந்து வெளிவரணும் அப்படின்னா கல்வி மட்டும்தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம், நல்லா படிங்க கண்டிப்பா நம்மளாலேயும் முன்னேற முடியும் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த ஒரு வார்த்தையை தான் நாங்க தொடர்ந்து கடைபிடிச்சோம், நல்லா படிச்சோம். இன்னைக்கு நாங்க மூணு பேருமே மிகப்பெரிய நிலையில இருக்கோம். அதே மாதிரி எங்க அம்மா என்னுடைய கை கால் நல்லா இருக்க வரைக்கும் நான் யாரையுமே நம்பி இருக்க மாட்டேன், நான் என்னோட சொந்த உழைப்புல சொந்த காசுல தான் சாப்பிடுவேன் அப்படின்னு இப்போ வரைக்குமே உழைச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே கத்துக்கணுங்க. நம்ம எல்லாம் இப்போ ஒரு 35 வயசுல ரிட்டையர்ட் ஆயிருவோமா, 45 வயசுல ரிட்டையர் ஆயிருவோமா அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நம்ம கை கால் நல்லா இருக்கிற வரைக்கும் உழைச்சி சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதே மாதிரி எங்க அம்மா கிட்ட இருந்து நாங்க கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம், எங்க அம்மா துப்புரவு தொழில் செய்யறோம் அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்பட்டதே கிடையாதுங்க. அந்த தொழிலையும் அவங்க ரொம்ப ரசிச்சு சந்தோஷமா தான் பண்ணுவாங்க. ஒரு சாதாரண குப்பை அள்ளக்கூடிய பணியை இவ்வளவு மகிழ்ச்சியா அவங்களால செய்ய முடியுது அப்படின்னா அப்போ நம்ம நம்மளுடைய வேலைகளை எவ்வளவு ரசிச்சு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. எந்த வேலையுமே பிடிச்சு செய்ய ஆரம்பிங்க. அதே மாதிரி எந்த வேலையும் அவமானமா நினைக்காதீங்க அப்படின்னு சுமித்ரா தேவி அவர்களுடைய மகன்கள் பேசினாங்க. செமல்ல அந்த மூணு கார்ல இருந்து அந்த மூணு பசங்க இறங்கி வந்து தங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின அந்த நொடி படத்துல வர்ற சீனை விட செம மாசம் இருந்துச்சுல. இந்த கதை உங்களுக்குள்ளேயும் ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இது போல நல்ல கதைகளை டெய்லி பாருங்க. நெகட்டிவான விஷயங்களை பார்க்காதீங்க, நெகட்டிவான விஷயங்களை கேட்காதீங்க. இது போல நல்ல கதைகளை ஷேர் பண்ணுங்க. தினமும் இது போல நல்ல கதைகளை கேட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்க நம்ம எண்ணுவதெல்லாம் உயர்வு சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், எண்ணுவதெல்லாம் உயர்வு. படைகள் எடுத்து வா, நெஞ்சுள்ளே வெடிக்கும் காத்திருந்த எரிமலை.